வேரன் பஃபெட், இந்த பேரை தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க முதலீட்டு வட்டங்களில். இந்த வேரன் பஃபெட்டுடைய பெர்க்ஷர் ஹாத்வே வந்து ஒரு ஆனுவல் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட் வந்து ரொம்ப பிரபலம். இந்த ஆனுவல் மீட் வந்து இன்றைக்கி காலையில் நடந்துச்சு. இந்தியன் டைம் படி பார்த்திங்கன்னா ஒரு 3:45 to 4 காலங்கத்தால் நடந்துச்சு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5–4.5 மணி நேரம் அளவுக்கு வந்து அவர் பேசினார். அவருடைய வயசு வந்து 89 வயசு. அவர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசினார். இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இதில் வந்து நிறைய போர் அடிக்கிற மாதிரியான ஸ்பீச் தான் நிறையா. ஆனால் அதுலேருந்து ஒரு சில டேக்அவேஸ் மட்டும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இருந்தாலும் வந்து எனக்கு அதில் என்னப்பா அப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ அந்த மீட்டிங்லேருந்து ஹைலைட்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த பெர்க்ஷர் ஹாத்வேவுடைய மொத்தமாக வந்து இந்த குவார்ட்டர்லி லாபம் பண்ணுறாங்களா, அது ஆக்சுவலாக லாபமாக நஷ்டமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட $50 பில்லியன் அளவுக்கு அவங்களுடைய குவார்ட்டர்லி லாஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் டைம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன், அது கிளியராக தெரியல. அது மட்டும் இல்லாமல் $6 பில்லியன் அளவுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டுமே அவங்க வந்து அவங்களுடைய ஷேர்ஸை வந்து விற்றுட்டு வெளியேறியிருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த ஏர்லைன் பங்குகள்லேருந்து தான் அவங்க வந்து வெளியேறியிருக்கிறாங்க. பெர்க்ஷர் வந்து கிட்டத்தட்ட 4 ஏர்லைன்ஸில் ஸ்டேக் வச்சுருந்தாங்க. டெல்டா ஏர்லைன்ஸ், சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ், அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், அப்புறம் யுனைடெட் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 4த்துலேருந்துமே வெளியேறிட்டாங்க அவங்க. ஒரு விஷயம் நம்ம நல்லா கவனித்தா நம்மளுக்கு தெரியும், அதாவது பி கிரீடி when others are fearful and fearful when others are greedy அப்படின்னு வந்து வாரன் பஃபெட் நிறைய இடத்துல கோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் அண்ட் ஏப்ரல் மாதத்தில் எல்லாருமே வந்து ஃபியர்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. அந்த ஃபியர்ஃபுல்லாக இருக்கிற சமயத்தில் அவருமே பயந்துக்கிட்டு ஏர்லைன்ஸில் இருந்த பங்குகள் வந்து விற்றுட்டு வெளியேறிட்டார். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் நல்லாவே கவனிக்கணும், என்னென்னா ஒருத்தவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கினா கூட அவங்க ஆக்சுவலாக அவங்களுடைய செயல் என்ன செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவங்களுடைய இன்டென்ட் வந்து கிளியராக புரிஞ்சிடும். ஸோ அதை சொல்லிக்கிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். அவர் மெயினாக என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவரால் இண்டீசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராடர் மார்க்கெட்ஸ் வந்து இன்னும் இந்த எக்கனாமிக் கிரைசிஸுடைய முழு இம்பேக்டை இங்கே வந்து ரிஃப்ளெக்டே பண்ணலை அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த மார்ச் கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு டிப்பு கொடுத்துட்டு திரும்பவும் வந்து மேலே ஏறிடுச்சு. இது வந்து எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு லெவல்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை உறுதிப்படுத்துகிற வகையில் பார்த்தோன்னா அவர் ஏற்கனவே ஒரு $120 பில்லியன் மேலே வந்து கேஷ் வந்து ஹோல்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு $10 பில்லியன் அளவுக்கு கூடுதலாக வந்து வேறு எதுலேயுமே செலவு பண்ணாமல் அந்த $120 பில்லியன் அப்படின்றது வந்து $137 பில்லியன் அளவுக்கு வந்து உயர்த்தி வச்சுருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், 2008 காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய கேஷ் ரிசர்வ்லேருந்து ஒரு தேவை வரக்குள்ளே வந்து ஒரு பெரிய தொகையை வந்து அங்கேருந்து எடுத்து அவங்களுடைய ஒரு வேல்யூபிளான இருக்கிற தொழிலில் வந்து முதலீடு பண்ணாங்க. ஸோ இப்போயும் அது மாதிரியான ஒரு தருணம் அப்படின்னு எல்லாருமே பேசுகிறோம். ஆனால் பஃபெட் வந்து உள்ளே இன்னும் பணம் இறக்குறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அந்த பணத்தை இன்னும் இறக்கவே இல்லை. காரணம் வந்து ஒரு S&P 500 வந்து இந்த எக்கனாமிக் ரியாலிட்டியை வந்து இன்னும் அது வந்து பிரதிபலிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஃபைனல் டேக்அவே அப்படின்னு இதுலேருந்து பார்த்தோன்னா, அந்த $137 பில்லியன் கையில் வச்சுருக்கிறது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இன்னும் அட்ராக்டிவான டேர்ம்ஸில் நல்ல தொழில்கள் வந்து இன்னும் எங்களுக்கு முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் தான். நம்மளாம் இன்னும் மிஞ்சி போனால் வந்து ஒரு 20,000, 30,000, 50,000 அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்னு வச்சுருப்போம். இன்கேஸ் நீங்கள் வந்து 1 லட்சம் போடலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கூட இப்போ வந்து முதலீடு பண்ணலாமா அப்படின்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவ்வளோ பணம் வச்சுருக்கக்கூடிய ஆளே வந்து இன்னும் சரியான ஒரு வாய்ப்பு இன்னும் அமையலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வாரன் பஃபெட் வந்து வெறும் ஏறுமுகமாகவே தான் இது வரைக்கும் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர்லேயே $50 பில்லியன் வந்து அடி வாங்கியிருக்காங்க, லாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கேயும் வந்து எக்கானமி வந்து ஷட் டவுன்லாம் ஆகிடுச்சு. அதனால் நிறைய பிரச்சனைக்குள்ளே ஆளாங்கினாங்க. அதனால வந்து லாஸ் மேக்கிங்காகவும் இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய அந்த ஷேர் மதிப்பு இருக்குது பார்த்திங்களா, பெர்க்ஷர் ஹாத்வேவுடைய பங்கு மதிப்பு, இது வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 முறை வந்து 50% மேலே வந்து இறங்கியிருக்கு. ஒரு முறை பார்த்திங்கன்னா 1970களில் ஒரு வாட்டி அது மாதிரி ஆச்சு. அப்புறம் 1987 ஒரு முறையும் அப்புறம் ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த குளோபல் கிரைசிஸ் 2008–2009 காலங்களில் ஒரு வாட்டி இது மாதிரி இறங்கியிருக்கு. ஸோ அதனால் அவர் திரும்பவும் எம்ஃபசைஸ் பண்ண விஷயம் வந்து இதுதான், அவங்களால் வந்து ஒரு 50% மேலே உங்களுடைய பங்கு இறங்குறது, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ இறங்குறது உங்களால் பார்க்க முடியலன்னா தயவுசெய்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வராதிங்க. இன்கேஸ் அப்படி வரணும்னு நினச்சிங்கன்னா கூட இண்டெக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஒரு கண்ட்ரியில் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்ட்டு தான் சொன்னார். ஸோ மெயினாக வந்து அவர் வந்து அமெரிக்கர்களுக்கு தான் வந்து, ஏன்னா ஹீஸ் ஆல்சோ அமெரிக்கன், அதனால் அமெரிக்க அந்த நாட்டை பற்றி தான் அவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசினார். அமெரிக்கா வந்து அதோடைய ஹிஸ்ட்ரிக்கெலாம் போயிட்டு 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ இது எவ்வளோ கடினமான சூழல் இருந்தாலும் உலகப்போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், கிரேட் டிப்ரெஷன், அப்புறம் 2001, அதுக்கப்புறம் 2008, இது மாதிரி எல்லாத்துலேயும் இருந்தும் அமெரிக்கா வந்து மீண்டு வந்திருக்கு. பல மடங்கு வந்து பணத்தை வந்து பெருக்கியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொன்னார். ஸோ நெவர் பெட் அகெயின்ஸ்ட் அமெரிக்கா அப்படின்றது தான் டேக்லைனாக வந்து அந்த ப்ரெசன்டேஷனில் கூட அவர் சொன்னார். இதை எடுத்து காட்டுறதுக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஒரு சில நம்பர்ஸும் அவர் சொன்னார். 28 கோடி வாகனங்கள் ஓடுது, ஏரோப்ளைன்ஸ் இருக்குது, சூப்பரான யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் உலகத்தரம் வாய்ந்த ஹாஸ்பிட்டல் சிஸ்டம்ஸ், என்டர்டெயின்மெண்ட்டு, இது மாதிரி எது எடுத்தாலும் அமெரிக்காவை அடிச்சுக்கிறதுக்கு வேறு உலக நாடுகளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை அமெரிக்கா வந்து உருவாக்கியிருக்கு. அதனால் எனி கிவன் பாயிண்ட் இன் டைம் வந்து அமெரிக்கா வந்து அடிச்சுக்க வேறு எந்த நாடும் இல்லை அப்படின்றது தான் அவர் சொன்ன ஒரு விஷயம். அடுத்தது, ஸோ அமெரிக்கா வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நிலைமையில் இருந்தோ அதை விட பல மடங்கு பெட்டராகவும் ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஒரு கம்பெனியாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து பெட்டர் அண்ட் வெல்த்தியாக வந்து அதில் இருக்கிற ஆட்களை வந்து மாற்றிருக்கு அப்படின்றது சொல்கிறார் அவர். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அப்புறம் திரும்பவும் அவர் மார்க்கெட்ஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசினார். அதில் வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல், நீங்கள் வந்து எந்த நிறுவனத்து மேலே வந்து பெட் வைக்க போகிறீங்களோ அந்த நிறுவனத்தை வந்து கவனமாக வந்து பெட் பண்ணணும். ஏன்னா வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவர் சொன்னது, ஒரே ஒரு நாளில் 22% அளவுக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி இருக்கா? அப்படி ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி இல்லைனா கூட அதை பார்த்துக்கிட்டு நம்மளால் வந்து ஒன்றுமே செய்யாமல் கம்முன்னு அமைதியாக நம்மளால் போய் நைட்டு படுத்தா தூக்கம் வருதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளை கேட்டுக்கணும். அப்படி இல்லைனா திஸ் இஸ் நாட் ஃபார் த ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஈக்விட்டிஸை பற்றி திரும்ப வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. எந்த ஒரு காலகட்டத்துலேயும் வந்து பாண்ட்ஸு இல்லை வந்து ட்ரெஷரி பில்ஸ் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணக்குள்ளே ஈக்விட்டிஸ் தான் வந்து அதிகமான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து முதலீட்டு பண்ணிங்கன்னா அங்கே தான் வந்து அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொன்னார். அப்புறம் இன்றைக்கி இருக்கிற மெயினான இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரி மினிட் வந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. எவ்ரி செகண்ட் கூட மாறிக்கிட்டே இருக்கும். பை த மினிட் இட் கெட்ஸ் சேஞ்ச். இல்லை அந்த ப்ரைஸ் வந்து ஏறுது இறங்குது. நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் தான் நம்மளை போய்ட்டு ஒரு மானிட்டரிங் சிஸ்டமில் வைப்பாங்க. அங்கே தான் வந்து அப்படியே பீப் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏறி இறங்கும். அது மாதிரி வந்து ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து ஏறி இறங்குது. அதனால் இந்த துறையில், இந்த பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் எடுத்தால் கூட அதுக்குன்னு வந்து நிறையா வந்து வியூஸ் கொடுப்பாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து இரவு செய்திகளில் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் எடுத்துக்கிட்டால் ஒரு 10 பேர் உட்காந்துக்கிட்டு ஒரே ஒரு டாப்பிக்கில் வந்து பேசுகிறாங்க. ஸோ அதேமாதிரி ஒரு கம்பெனி எடுத்திங்கன்னா கூட அதே மாதிரி 10 பேர் வந்து 10 ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி மாறிடுச்சு. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த கம்பெனியை வந்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து பீஸ்ஃபுல்லாக நம்மளால் இருக்க முடியும் அப்படின்றதான். பட் மோஸ்ட் ஆஃப் ஒரு சாமானியனா, ஒரு லேமனாக இருக்கிறவரால் அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லக்குள்ள ஏற்கனவே ஒரு சொன்ன மாதிரி அந்த இண்டெக்ஸில் வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் S&P 500 அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பிரபலமாக ஃபாலோ பண்ணப்படுற, ட்ராக் பண்ண செய்யப்படுற ஒரு இண்டெக்ஸ். ஸோ நீங்கள் வந்து S&P 500ல் முதலீடு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இன்னும் நிறைய விஷயம் சொன்னார். முக்கியமாக வந்து நீங்கள் வந்து ஏன் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலை, இல்லை வந்து பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக நாங்கள் பண்ணுவோம் கிட்ட. ஆனால் வந்து ஃபுல் அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணிட மாட்டாங்க யாருமே. வந்து நீங்கள் வந்து சேவிங்காக வச்சுருக்கிற ஒரு பெரிய தொகையை, எல்லா அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம வந்து செலவு பண்ண மாட்டோம். அதுலேயும் வந்து ஒரு அமௌண்ட் பிடிச்சி வச்சுருப்போம். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் இவங்க என்ன தான் $137 பில்லியன் கையில் ரிசர்வாக வச்சுருந்தா கூட ஒரு $30-40 பில்லியன் அளவுக்கு எங்களால் வந்து அட் ஷார்ட் நோட்டீஸ் நாங்கள் நினச்சோன்னா, இன்றைக்கி நினச்சோன்னா ஒரு வாரத்துக்குள்ளே வந்து எங்களால் மார்க்கெட்டில் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்றது அவர் ஹிண்ட்டும் அவர் கொடுத்துருந்தார். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு இது. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சிலருக்கு போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்து அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்மார்ட் அண்ட் ஃபூலிஷ் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒரு மெம்பராக, பெய்ட் மெம்பராக மாறலாம். ஒரு மானிட்டரி வைஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் கூடி சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபூலிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.